இணைப்பில் இருங்க. நான் திரு குமரவேலுடைய கருத்தையும் கேட்டுறேன். திரு குமரவேல், அடிப்படையில் இந்த பால்கனி அரசு என்ற கடுமையான விமர்சனங்களும் அது போன்ற வார்த்தை மொழிகளும் அவசியம்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரமேஷ் சேதுராமன் வைக்கிறார். நீங்கள் ஊழியர்களுடைய தனியார் அரசு ஊழியர்கள் என்று வேறுபாடு இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் அனைவருடைய அடிப்படை உரிமைகளையும் நிலைநாட்ட வேண்டும், பாதுகாத்திட வேண்டும் என்று குரல் எழுப்பது, கோரிக்கை வைப்பது அப்படிங்கிறது ஏற்புடைய ஒன்று. ஆனால் அதில் இந்த வார்த்தை பிரயோகங்கள் அதெல்லாம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்குது, தனியார் ஊழியர்களுக்கு அது இல்லை. எனவே அரசு ஊழியர்கள் இந்த சில தியாகங்களை செய்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படிங்கிறார் ரமேஷ் சேதுராமன். உங்களுடைய பார்வை. இல்ல, முதல்ல உங்களுக்கு வந்து பால்கனி அரசு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நீங்க சொல்றது கேட்கறது பார்த்தா, இன்னைக்கு வந்து மக்கள் வந்து வேற வேற தட்டுல வந்து இந்தியாவில இருக்கிறாங்க. இதுல மேல்தட்டு மக்களுக்கு, இந்த பால்கனி வீடு வச்சிருக்க மக்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து வாட் இஸ் ஃபார் டின்னர்ன்றது தான் பிரச்சனை. இன்னைக்கு வந்து கீழ்த்தட்டு மக்களுக்கும் நிறைய பேருக்கு இஸ் தேர் அ ஃபுட், சாப்பாடு இருக்கான்ற பிரச்சனையில இருக்கிறாங்க. அதனால வந்து இவங்களுடைய பிரச்சனையை அவங்க புரிஞ்சுக்கலையா, இவங்களை மட்டுமே வந்து மக்கள் இந்தியாவில் இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு 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 இதை வந்து கன்வே பண்றதுக்காக தான் பால்கனி அரசு அப்படின்றது வந்து இதை வந்து முன்வைக்கிறோம். மோடி சொன்ன வந்து அவர் லைட் ஏத்துறதோ இல்லைன்னா வந்து அவர் வந்து மணி அடிக்கிறது சொன்னதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எங்களுடைய பிரச்சனை எங்க வருதுன்னா, மணி ஏத்துறதும் லைட் அடிக்கிறதும் மட்டுமே சொல்யூஷன் கிடையாது. அதை தாண்டி மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க சொல்யூஷன் கொடுக்குறீங்களா, அவங்கள பத்தி கவலை இருக்கா, இங்க வந்து டெஸ்டிங் நடக்குதா, இல்லைன்னா வந்து மக்களை வந்து அவங்கவுங்களை வந்து லாக்டவுன் பண்ணிட்டு அவங்கவுங்க அவங்க வேலை பண்றாங்க, கவர்மெண்ட் அவங்க வேலை பண்ணுதா அப்படின்ற, இன்னைக்கு இன்னைக்கு லாக்டவுன் ஒன்று முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு லாக்டவுன் டூ முடிய போகுது, அப்புறம் லாக்டவுன் த்ரீ லாக்டவுன் ஃபோர்னு பண்ணா ஒரு ஹெல்த் பேண்டமிக் இஸ் பிகமிங் உங்களுக்கு வந்து எக்கனாமிக் பேண்டமிக், எக்கனாமிக் பேண்டமிக் வில் சூன் பிகம் சோசியல் பேண்டமிக், அதை நோக்கி தான் போதான்ற பயம் எங்களுக்கு இருக்குது. அதனாலதான் வந்து நாங்க வந்து பால்கனி அரசு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு புரியற பாஷையில வந்து சொல்றதுக்காக அதை சொல்றோம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ப்ரீச் பண்ணுது, அதாவது தனியாருங்கெல்லாம் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துடணும், எல்லாரையும் வந்து நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நீங்க ப்ரீச் பண்றீங்க. ஆனா நீங்களே வந்து நீங்க என்ன ப்ரீச் பண்றீங்களோ அதை ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கவர்மெண்ட் ஆளுங்க எல்லாம் வந்து 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரம் சில பேர் 18 மணி நேரம் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த டைம்ல போயிட்டு அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கறத விட்டுட்டு அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டியதை வந்து கட் பண்ணி கொடுக்கறதுன்றது எந்த விதத்திலையும் வந்து அவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்றதாகாது. இந்த மாதிரி டைம்ல தான், பேண்டமிக் டைம்ல தான் ஜெயரஞ்சன் சொல்ற மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய எல்லா பவரையும் யூஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் எம்எஸ்எம்இ கிட்டத்தட்ட 100 கோடி பீப்புளுக்கு வந்து இன்னைக்கு வந்து எம்எஸ்எம்இல வேலை செய்யறோம், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது பிரச்சனை. என்னுடைய கடையிலே வந்து கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு நான் வந்து சம்பளம் கொடுத்தாகணும். எங்களுடைய பிசினஸ் மாடலே பாத்தீங்கன்னா 25 நாளைக்கு வந்து எல்லா ரெண்ட் சேலரி எல்லாம் கொடுத்துட்டு கடைசியா 5 நாள் தான் எங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இந்த கடைசி 1 மாசம் ஃபுல்லா சம்பளம் கிடையாது, இந்த எந்த இன்கமும் கிடையாது. எதை வச்சு நாங்க கொடுப்போம்? பேங்க் கிட்ட போய் நாங்க போய் கடன் கேட்டா வந்து ஈவன் அ வெரி குட் பேமெண்ட், அதாவது எல்லா கரெக்டா இருந்தாலும் பேங்க் இஸ் நாட் வில்லிங் டு கிவ் மணி. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கு, எம்எஸ்எம்இக்கு பணம் அலாட் பண்ண போறாங்க அலாட் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து பேஷண்ட் செத்தப்புறம் வந்து எங்களுக்கு சொல்யூஷன் வந்து என்ன யூஸ் இருக்கு? இன்னைக்கு எங்களுக்கு வந்து சாப்பாடு பிரச்சனை, 10,000 பேருக்கு நாங்க வந்து சம்பளம் கொடுத்தாகணும், சம்பளம் கொடுக்கறதுக்கு எந்த வழினே எங்களுக்கு தெரியல, எந்த ஹெல்ப்பும் எங்கேயும் வரல, இப்ப எப்படி நாங்க வந்து சமாளிக்கிறது? இதுதான் எங்களுடைய பிரச்சனை, அதை தான் நாங்க முன்னெடுத்து வைக்கிறோம். இல்லை, நீங்கள் தனியார் ஊழியர்களுக்கு நீங்கள் வந்து உத்தரவாதப்படுத்துங்கன்னு அரசு சொல்கிறாங்க. பட் தனியார் ஊழியர்களுக்கு உத்தரவாத